هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته அடுத்த கேள்வி வெளிநாட்டிலிருந்து நண்பர் ஒருவர் கேட்கின்றார் அவர் என்ன கேட்கின்றார் என்றால் இந்த வருடம் தந்தைக்காக நான் உதகியா கொடுக்க நாடியிருக்கின்றேன் ஊர் திரும்பி அந்த உதகியாவை நான் கொடுக்கவிருக்கின்றேன் சிலவேளை அவ்வாறு திரும்பி வர முடியாமலும் போகலாம் இந்த நிலையிலே இந்த உதகியா பற்றி முழுமையான தெளிவை தருமாறு இந்த நண்பர் கேட்டிருக்கின்றார் உதகியாவுடைய சட்டங்களை சொல்லுவதற்கு முன்னால் பொதுவான இஸ்லாமிய இபாதத்துக்களான அடிப்படை சட்டங்களில் ஒன்றை இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இபாதத்துக்களை பொறுத்தவரையில் மரணித்தவர்கள் சார்பாக செய்யக்கூடிய ஒரு சில இபாதத்துக்கள் அல்லாஹ்வின் தூதரினால் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது மரணித்தவர் சார்பாக அல் குர்ஆன் ஓதுவது ஏழைகளுக்கு உணவு வழங்கி அந்த நன்மையை அனுப்பி வைப்பது உபஹியா கொடுப்பது இப்படியான செயல்களிலே இபாதத்துக்களிலே மரணித்தவர் சார்பாக இதனை செய்வதற்கு அல்லாஹ்வோ தூதரோ எமக்கு கற்றுத்தரவில்லை இதற்கு மாற்றமாக நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே தமிழ் மொழிபெயர்ப்பில் 3358 இலக்கமிடப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று வழிகளை அன்றி அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன ஒன்று தொடர்ந்தும் பிரயோஜனம் பெறக்கூடிய சதகாக்கள் மற்றொன்று பிரயோசனம் பெறப்படக்கூடிய அறிவு மூன்றாவதாக தனக்காக பிரார்த்தனை புரியக்கூடிய நல்ல பிள்ளைகள் என்று நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் சிறந்த முஸ்லிமாக வாழுகின்றான் என்றால் அவனுடைய தந்தையும் ஒரு முஸ்லிமாக மரணித்தால் இந்த பிள்ளை செய்கின்ற நன்மைகள் அது தானாகவே தந்தைக்கு சேரக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை சட்டம் மரணிக்கின்ற போது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நற்செயல்களுக்கான அந்த வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றன அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடன்களிலே முஸ்லிமாக மரணித்தவர்களுக்கு அவர் சார்பாக ஏனையவர் அதனை செலுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கின்றது ஹஜ் செய்யாமல் மரணித்திருந்தால் அவர் சார்பாக ஹஜ் செய்வதற்கு அனுமதி அளிக்கின்றது கடமையான நோன்புகளை நிறைவேற்றாத நிலையில் மரணித்திருந்தால் அவற்றை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது இப்படி குறிப்பிட்ட சில இபாதத்துக்களை செய்வதற்கு அனுமதித்திருக்கின்றது அது அல்லாமல் ஒரு மனிதன் மரணிப்பதோடு அவனது நற்செயல்களுக்கான சந்தர்ப்பம் முடிவடைந்து விடுகின்றது என்றுதான் நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே உதஹியா என்ற இபாதத் மரணித்தவர் சார்பாக அதனை நான் செய்ய நாடுகின்றேன் என்பது திருத்தப்பட வேண்டிய விடயம் எங்கள் அனைவரையும் விட முழுமையாக சட்டத்தை அறிந்திருந்த நபி அவர்கள் நபியுடைய வழிகாட்டலிலே நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் மிகச்சிறந்த முறையிலே பின்பற்றி நடந்த நபி தோழர்கள் தமது தந்தை சார்பாக உபஹியா கொடுத்ததாகவோ
அவ்வாறு கொடுப்பதற்கு நபி அவர்கள் அனுமதித்ததாகவோ எந்த ஹதீஸும் கிடையாது. ஆகவே உதஹியா என்பது ஒரு முஸ்லிம் தன் சார்பாக, தனது குடும்பம் சார்பாக ஒரு முஸ்லிம் அறுத்து பலியிடுகின்ற, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு செயலாகும். ஆடு, மாடு, ஒட்டகம் என்ற மூன்று வகையான பிராணிகள் உதஹியா கொடுக்கப்படலாம். செம்மறி ஆடு 6 மாதத்தை தாண்டியிருந்தால், அது அல்லாத ஆடுகள் 1 வருடம் பூர்த்தியான ஆடுகள், மாடுகள் என்றால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகமானது 4 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இவ்வாறு அந்த உரிய வயதை அடைந்த மிருகங்கள், குறைபாடில்லாத மிருகங்கள் பெருநாள் தொழுகை முடிந்த உடனேயே அது அறுத்து பலியிடப்பட வேண்டும். உதஹியா கொடுக்கின்ற ஒருவர் தாமாகவே நபி அவர்கள் அறுத்தது போன்று அதனை அறுக்கவும் முடியும். வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து அந்த மிருகத்தை பெருநாள் தொழுகை முடிந்ததன் பிறகு அதனை அறுக்கவும் முடியும். பெருநாள் தினம் உட்பட அதன் பின்னால் வருகின்ற 3 நாட்கள் என 4 நாட்கள் வரைக்கும் இவ்வாறு ஹஜ் பெருநாளின் போது நாம் உதஹியா கொடுக்க முடியும். நாம் இருக்கின்ற இடத்தில்தான் அதனை கொடுக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கின்ற ஒருவர் ஊரில் வந்து அதனை நிறைவேற்ற விரும்பினால் தாராளமாக நிறைவேற்றலாம். வர முடியாது போனாலும் அதற்குரியவரை ஏற்பாடு செய்து எந்த இடத்தில் நாம் அந்த உதஹியாவை கொடுக்க விரும்புகின்றோமோ அந்த இடத்தில் தாராளமாக நாம் கொடுத்து கொள்ள முடியும். உதஹியா கொடுக்க நாடுகின்ற ஒருவர் துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்ததிலிருந்து அந்த பிராணியை அறுத்து பலியிடும் வரைக்கும் தனது முடியையோ நகத்தையோ அகற்றக்கூடாது என்பதுதான் சட்டமாகும். எனவே உதஹியா பற்றி சுருக்கமான சட்டங்கள் இவைகளாகும். நபி அவர்களை போன்று நாம் எமக்காகவும் எமது குடும்பம் சார்பாகவும் ஆடு என்றால் ஒருவருக்கு அது போதுமானதாகும், மாடு கொடுப்பதென்றால் ஒருவர் தனியாக ஒரு மாட்டை கூட உதஹியா கொடுக்க முடியும், கூடுதலாக 7 நபர்கள் ஒரு மாட்டிலே கலந்து கொள்ள முடியும், 7 குடும்பங்கள் சார்பாக உதஹியா கொடுக்கப்பட முடியும். ஒட்டகம் என்றாலும் அதே போன்று 7 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை உதஹியாவாக கொடுக்கலாம், அல்லது ஒரே நபர் விரும்பினால் தனது குடும்பம் சார்பாக தன் சார்பாக அதனை உதஹியா கொடுக்க முடியும். இதுதான் உதஹியாவுடைய சுருக்கமான தெளிவான சட்டமாகும். அல்லாஹுக்காக என்ற தூய நோக்குடன் ஒவ்வொரு இபாதத்தையும் நாம் செய்ய வேண்டும். இபாதத்துக்களை நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களால் நபியுடைய காலத்திலே வழிகாட்டப்பட்ட சஹாபாக்கள் எப்படி செய்தார்களோ அந்த அளவிலே நாம் செய்ய வேண்டும். புதிது புதிதாக சில விடயங்களை ஆரம்பத்திலே உருவாக்குவது, சிறிதாக பூந்து விடுகின்ற இந்த பிதஅத்துக்கள் இறுதியிலே அது பெரிதானதாக மாறி இறுதியிலே அதனை விட முடியாத அளவிற்கு அது மிகைத்து விடுகின்றது, அதன் பிறகு அது மார்க்கமாக பின்பற்றப்படுகின்றது, நேர்வழியிலிருந்து அதற்கு முரணானதாக இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற செயல்கள் மூலம் இஸ்லாத்தை விட்டே மக்கள் வெளியேறுகின்றார்கள் என்ற ஒரு உண்மையை ஆரம்பகால அறிஞர்கள் ஒருவராகிய இமாம் பர்பஹாரி என்ற இமாம் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த அறிஞர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே தீனுடைய விடயங்களை நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் எப்படி பின்பற்றினார்களோ அந்த அளவோடு நின்று நாம் செயல்பட வேண்டும். அதனை தாண்டி நன்மைகளை உருவாக்க முற்படக்கூடாது. இவ்வாறு உள தூய்மையோடு அல்லாஹ் தனது தூதர் மூலம் கற்றுத்தந்த தீனை பின்பற்றி மரணிக்கக்கூடிய பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்.